ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தடை ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்க விக்ரம் படத்தோட அப்டேட்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, இந்த படத்தோட ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே இந்த படத்தோட கேஸ்ட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நீங்கள் அப்பா இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், அதுக்கப்புறம் கமல்ஹாசன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மூணு பேருமே ஒரே படத்தில் ஒரே நேரத்தில் பார்க்கும் போதே எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இது தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. கூடவே இதில் அங்கங்கே ஹின்ஸ் விட்டு போயிருந்தாங்க, அது என்னன்னு இப்போ டீகோட் பண்ணலாம் வாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கை பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஜஸ்ட்டாக ஒரு கலரை தவறுங்க, ரெட் அப்படின்ற கலர் மட்டும் இருந்துச்சு. நம்மளோட விஜய் சேதுபதி நெத்தியில் உள்ள காயமாக இருக்கலாம், கமல்ஹாசன் நெத்தியில் உள்ள காயமாக இருக்கலாம், ஃபஹத் ஃபாசில் நெத்தியில் உள்ள காயமாக இருக்கலாம். கூடவே கோட் ரெட் அப்படின்னு கீழே போட்டிருந்தாங்க. கோட் ரெட் அப்படின்றதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசனோட விஸ்வரூபம் படத்தில் வந்து கோட் ரெட் அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா கோட் ரெட்னா ஆபத்து, எக்ஸ்டிங்ஷனை தாண்டி போயிட்டுருக்கோம், எல்லை மீறி போயிடுச்சு அப்படின்னு அந்த படத்தில் அர்த்தமாக சொல்லியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கமல்ஹாசனோட பெரிய ஃபேனு, அதனால இதை ஆட் பண்ணியிருக்கலான்ற ஒரு ஹிண்ட்டு மட்டும் லேசாக டிகோட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியலங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விருமாண்டி படத்தோட ஃபஸ்ட் லுக் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஆமாங்க, இந்த ஃபஸ்ட் லுக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை விருமாண்டி தாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட பெரிய ஃபேனுன்றதுனால நிறைய படத்தோட ஹீன்ஸை வந்து இது உள்ள குவிச்சு வச்சுருக்காருன்னே சொல்லலாம். கூடவே விஜய் சேதுபதி வந்து இதில் பார்த்தா கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு கூடவே ஃபஹத் ஃபாசிலும் கமல்ஹாசனும் நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஐ திங்க் விஜய் சேதுபதி ஆண்டகனிஸ்டாகவும் ஃபஹத் ஃபாசிலும் கமல்ஹாசனும் ரெண்டு பேரும் மெயின் ரோலாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஆனால் இதில் யார் ஆண்டகனிஸ்ட் யார் ஹீரோன்னு தெரியல, பார்த்தா தாங்க தெரியும். கூடவே கமல்ஹாசன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபஸ்ட் லுக்கை போட்டுட்டு கூடவே கீழே வந்து, வீரமே வாகை சூடும் மீண்டும் துணிகிறேன், நம் இளம் திறமைகள் உன்முன் சமர்ப்பிக்க, நேற்றே போல நாளையும் நமதாக வாழ்த்திடும் தாயகம் அப்படின்ற ஒரு கோட் கொடுத்துருக்காரு. கூடவே விக்ரம் விக்ரம் அப்படின்ற ரெண்டு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காருங்க. கூடவே அந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து ஹேஷ்டாக் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஹேஷ்டாகையும் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னு தெரியல, இவர் வந்து இடன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுல வள்ளலுக்கே வள்ளல். எப்படின்னு தெரியல, இவர் டீட்டெயில் இந்த கோட்டில் வச்சுருக்காரான்னு கூட தெரியல. கூடவே ஆக்ஷன் த்ரில்லர் சூப்பர் ஸ்டாரான ஃபஹத் ஃபாசில் பண்ணுறாரு. இவர் வந்து இதோட மூணு படம் தமிழில் பண்ணியிருக்காருங்க. ஃபஹத் ஃபாசில் வந்து வேலைக்காரனில் வில்லனாக பண்ணியிருக்காரு, கூடவே சூப்பர் டீலக்ஸும் பண்ணியிருக்காரு, நிறைய படம் பண்ணியிருக்காரு மலையாளத்தில். தமிழில் இது வரைக்கும் அவரோட மூணாவது படம் விக்ரம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் காய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.